ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்மளோட சேனலில் மழைக்காலத்தில் இயற்கையாக எந்த விதையும் போடாமல் முளைக்கிற காளானை எப்படி நாங்கள் வந்து எடுக்கிறோம், எப்படி சமைக்கிறோம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த காளான் வந்து எனக்கு சின்ன வயசாக இருக்கும் போது என்னோடய அம்மாச்சி எனக்காக செஞ்சு கொடுப்பாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் செய்வாங்க, ஆனால் இதோட டேஸ்ட் வந்து எந்த ரெசிபினாலையும் பீட் பண்ண முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். முதல் நாள் நல்லா மழை பெஞ்சிருக்கு, அடுத்த நாள் காலையில் ஒரு 8 மணிக்கு நாங்கள் வந்து காளான் தேடி போயிட்டுருக்கோம். இப்போ போகிற வழியில் பார்த்திங்கன்னா வந்து நிறைய புதுசாக பூ பூத்துருக்கு மழை பெஞ்சிருக்கிறனால. இந்த பர்பிள் கலர் பூ பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது, இதில் அந்த மழையோட துளி கூட அப்படியே இருக்குது, பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கெல்லாம் இந்த மாதிரி இந்த காளான்லாம் வந்து கிடைக்குமா, இயற்கை காளான்லாம் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் வந்து இந்த மாதிரி மெமரிஸ் வந்து நம்மளால் அவங்களுக்கு வந்து வச்சுட்டு போக முடியும், அதுக்காக தான் நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இங்கே ஒரு காளான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நேற்று முளைச்ச காளான்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பழசாக இருக்கிற மாதிரி இருக்குது. தொட்ட உடனே அதோட வேர் வந்து பிடிப்பே இல்லாமல் டக்குன்னு வந்துடுச்சு. இன்னும் இது கெட்டு போகலை, ஆனால் இது கொஞ்சம் பழைய காளான், ஃப்ரெஷ்ஷாக இல்லை, நேற்று முளைச்சது. இந்த இயற்கை காளான்லாம் பார்த்திங்கன்னா மழைக்காலத்தில் மழை ஒரு நாள் பெஞ்சிச்சின்னா அடுத்த நாள் நல்ல வெயில் அடிக்கும் இல்லையா, வெயில் அடிச்சுட்டு அதுக்கு அடுத்த நாள் இல்லைனா அந்த வெயில் அடிக்கிற அன்னைக்கு மத்தியானமே இந்த காளான் வந்து முளைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த காளான் பார்த்திங்கன்னா எந்த விதையுமே கிடையாது, நல்ல வெதுவெதுப்பான ஒரு சூழ்நிலையில் தன்னால் இயற்கையாக முளைக்கிறது. இதுக்கு விதை இருக்கான்னா கண்டிப்பாக இல்லை. இங்கே பாருங்கள், இன்னொரு காளான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் முளைச்சிருக்கு. இது பாருங்கள், இதை எடுக்கவே முடியல, கஷ்டமாக இருக்குது. வேர் வந்து நல்லா ஊன்றி இப்போ தான் வந்து இருக்குது மேலே. அது முளைச்சி வந்த அந்த மண் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள், அப்படியே ஃப்ரெஷ்ஷு, இப்போ தான் வந்து இது முளைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்குறதுக்கே. என்ன தான் நம்ம இப்போ வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து எல்லா விஷயத்தையும் நம்ம செய்ய ஆரம்பித்தாலும், இயற்கையாக விளைகிற பொருட்களுக்கு நிகரான சுவை எந்த ஒரு பொருள்னாலையும் கொடுக்க முடியாது. அதே மாதிரி தான் இந்த காளானுடைய சுவையும். இதை சுவைச்சு பார்த்துருக்கிறவங்களுக்கு வந்து நிச்சயமாக அது வந்து எப்படி இருக்கும்னு தெரியும். நான் இதை வந்து எடுக்கிறதுக்கு எங்கள் வீட்டு குட்டி செல்லத்தையும் கூட கூட்டிகிட்டு போயிருந்தேன். அவன் இது பூவான்னு கேட்டுட்ருக்கா, ஆனால் அது பூ இல்லை, காளான் இது எப்படி வருது என்னன்றதை வந்து அவளுக்கு சொல்லிகிட்டு இருந்தேன். இன்றைக்கி இந்த காளான் எனக்காகவும் என் பொண்ணுக்காகவும் எங்கள் அம்மாச்சி செஞ்சு கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த காளான் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா பார்ட்ஸையும் நாங்கள் கட் பண்ணி போட்டு வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயத்துக்கு நறுக்கி வச்சுருக்கோம். கருவேப்பிலை, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கடுகு, உளுத்தம்பருப்பு, அவ்வளோதான். நம்ம ரெண்டாவதாக எடுத்தோம் இல்லையா, அந்த காளான் மட்டும்தான் நாங்கள் வச்சுக்கிட்டோம். முதல்ல எடுத்த காளான் வந்து கொஞ்சம் வந்து பழசாக இருந்ததுனால அதை நாங்கள் தூக்கி போட்டோம். இப்போ எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுட்டு சின்ன வெங்காயத்தை உள்ளே ஆட் பண்ணியாச்சு. இந்த சின்ன வெங்காயம் தான் இந்த காளானுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை தழை, அப்புறம் நம்மளோட காளான் கொஞ்சம் தான் இருக்குது, ஆனால் வந்து இது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதை ஆட் பண்ணிவிட்டு உள்ளே நம்மளோட மசாலா, ரெண்டு மசாலா தான், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், கொஞ்சோண்டு மிளகாய்த்தூள், இது மட்டும்தாங்க. இதை தவிர எதுவுமே போடுறதில்ல, ஆனால் அது டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது எங்கள் அம்மாச்சி செஞ்சு கொடுக்குறதுனாலையோ என்னவோ அவ்வளோ பிடிக்கும் எனக்கு, அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயமும் காளானும் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றுறாங்க. ஊற்றிட்டு இதுக்கு தேவையான உப்பையும் இதில் சேர்த்துக்கிறாங்க, கல் உப்பு தான் ஆட் பண்ணுறாங்க. இந்த ரெசிபி வந்து மழை காலத்தில் தான் இந்த காளான் கிடைக்குமா, ஸோ மழை காலத்தில் சூடாக சாதம் வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். அதே மாதிரி தோசைக்கு இது சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி ஒரு மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இது வந்து வந்துடுச்சு. இந்த மாதிரி இருக்கிற டைமில் நம்ம வந்து அடிபிடிச்சிடாமல் பார்த்துட்டு நல்லா ஓரளவுக்கு திக்காக இருக்கிற டைமில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி, அதே மாதிரி டேஸ்டியான ரெசிபி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நம்மளோட சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.